இன்னொரு சின்ன விஷயத்தையும் நான் சொல்கிறேன். பைஜா பாய் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு சாப்பாடு கொண்டு விட்டு டெய்லி வர ஆரம்பித்தாங்க மசூதிக்கு, துவாரக மையிக்கு. ஒரு நாள் கொண்டுட்டு வரும்போது சாய்பாபா மசூதியில் இல்லை. மகிழ்ச்சா பாய் சொல்கிறாரு, சாப்பாடு வச்சுட்டு போமா, அவர் வந்தோடனே நான் கொடுத்துட்றேன். இல்லை, என் கையாலேயே நான் கொடுப்பேன், ஐயோ அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியலமா, சரிப்பா நான் தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஷீரடி ஃபுல்லாக தேடுறாங்க காணோம். ஷீரடியை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் இந்த வயக்காட்டிலாம் தேடுறாங்க காணோம். சாயி சாயின்னு கத்திக்கிட்டே தேடுறாங்க. தேடிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க, முகத்துக்கு முன்னாடி நிற்கிறாரு சாய்பாபா. என்னம்மா என்னை ஏமா தேடுற அப்படின்னு ஒன்று, என்ன சாயி நான் சுற்றி முற்றி தேடுறேன் காணும், திடீர்னு வந்து என் முன்னாடி நிற்கிறேன், நான் வேற ஒரு இடத்துல இருந்தேம்மா. நீ பாருங்க, இதெல்லாம் ஆன்மீகத்தில் நோக்கப்பட வேண்டிய விஷயங்கள். நான் வேற ஒரு இடத்துல இருந்தேம்மா, நீ தேடிக்கிட்டு இருந்தது எனக்கு தெரிஞ்சிச்சு, வந்துட்டேன் அப்படின்னு சாய்பாபா சொல்கிறார். சொன்ன உடனே உட்காந்து என் கண்ணு முன்னாடியே நீ சாப்பிடணும், இதுதான் தாய் உள்ளம், கண்ணு முன்னாடியே நீ சாப்பிடணும்னு அந்த பாய்ஜா பாய் அம்மா சாப்பாடு கொடுக்குறார். சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே சாப்பிடும் போதே அந்த அம்மாவுடைய உள்ளம் காலை சாய்பாபா பார்த்துருக்கிறார். சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவுன அம்மா, உங்கள் காலை காட்டு. என்னப்பா காலை காட்டுமான்னா, காலில் பூரா பொக்கலம், புண்ணு புண்ணாக இருக்குது, செருப்பெல்லாம் போடுறது இல்லைப்பா, அப்படியே வெயிலோட வெயிலாக தான் நடக்கிறேன், இந்த உச்சி வெயிலில் என்னை பார்க்கறதுக்காக இப்படி வந்திருக்கியம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு பொட்டியை கட்டிட்டு அப்படி கிளம்புறதுக்கு பார்க்குறாங்க. அம்மா ஒரு நிமிஷம் இரு, என்னம்மா அவசரப்படுறியே, என்னப்பா அந்த காலை கொடு, ஐயோ விடப்பா நான் கிளம்புறேன், என்னம்மா நீ ரொம்ப அவசரப்படுறியேன்னு பக்கத்தில் இருக்க ஒரு பச்சிலையை கசக்கி கொண்டுட்டு வந்து அந்த காலில் அப்படியே சாய்பாபா தடவி விட்டதாக வரலாறில் பதிவு செய்கிறார்கள். பெருமக்களை, நான் ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்கிறேன். நானா சாகேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் இருந்திருக்கிறார். அவருடைய மனைவியின் பெயர் பத்மா. இருவருக்கும் குழந்தை இல்லை. இந்த பத்மா என்கிற கேரக்டர் பாருங்க, என்னங்க நம்மக்கிட்ட குழந்தை இல்லை, சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு ஏன் மறுமணம் செய்யக்கூடாது, என்ன பெண்ணு நீ, இப்படி ஒரு பெண்ணை நான் உலகத்தில் கூட பார்த்தது கிடையாது, தனக்கு சக்காலத்தி வந்துட்டு அப்படின்னாலே பெரிய தலைவலி அப்படின்னு இருக்கிற இந்த உலகத்தில் எனக்கு மறுமணம் செய்கிறதுக்கு நீ ரெடியாக இருக்கியே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நமக்கு வாரிசு இல்லாமல் இப்படியே நம்ம போயிட்டோம்னா என்னங்க அர்த்தம், நானே பொண்ணு பார்க்குறேங்க அப்படின்னு இவர் தலையில் கையை வச்சுட்டு இருந்துருக்கிறாரு. அந்த பத்மாங்கிற அம்மா பொண்ணு பார்த்துருக்குறாங்க, ஒரு நல்ல பொண்ணு சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்துட்டாங்க. பார்த்து தன்னுடைய கணவன் நானா சாகேபுக்கும் சரஸ்வதிக்கும் இந்த பத்மாவே முன்னின்று கல்யாணம் செய்து வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நானா சாகேப், பத்மா, சரஸ்வதி மூன்றும் மூன்று பேரும் ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக வாழ்ந்திருக்கிறார்கள். நீங்கள் பாருங்க, நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த சரஸ்வதி ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, எனக்கு என் பிறந்த வீடே மறந்து போகும் அளவிற்கு என் அக்கா என்னை தாயுமாகவும் அக்காவுமாகவும் இருந்து பார்த்து கொண்டார்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இந்த சரஸ்வதி பத்மாவை பற்றி சொல்கிறாங்க. அதை நான் அதுக்கு நான் வரேன். நான் சொல்கிறேன், இந்த இடத்துல எந்த ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு ஒற்றை நபராவது, ஒரே ஒரு ஒற்றை நபர் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வராது என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் பெருமக்களை நான் உங்களிடம் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ரொம்ப அப்படியே ஒரு நரகம் மாதிரி இருக்கிறதா, அந்த குடும்பத்தில் ஒருவர் கூட பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டவராக இல்லை, அடித்து மண்ணில் கட்டிக்கிட்டு அப்படியே நரகம் மாதிரி இருக்க வேண்டியது. ஒரு குடும்பத்தில் ஒரே ஒருவர் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டிருந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்கள் தாத்தாவோ பாட்டியோ ஒரு பச்சை குழந்தையோ அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருவர் வைத்திருந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த குடும்பம் உண்மையிலேயே சுபிஷமாக இருக்கும். இந்த பத்மாவும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க சரஸ்வதியை. வருடங்கள் ஆகின்றன, குழந்தை பிறக்கவில்லை, பத்மாவுக்கும் பிறக்கலை சரஸ்வதிக்கும் பிறக்கலை. ஐயோ என்னடா ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் செய்தி சொல்கிறாங்க, ஷீரடிக்கு போங்க, அங்கே சாய்பாபான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எல்லாரையும் குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு, போங்க. சரின்னு இவங்க மூணு பேர் கிளம்பி வர்றாங்க. வந்த அன்னைக்கு அந்த மசூதியில் துவாரகமையில் சாய்பாபா நல்ல பழுத்த அத்திப்பழத்தை பிச்சு பிச்சு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். மகள் சாவதி, தாத்தியா, அப்புறம் இன்னொன்று ஷாமான்னு ஒருத்தர்லாம் இருக்கிறாரு, எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க மூணு பேர் வந்தவொடனே இவர் புரிஞ்சு போச்சு இந்த விஷயத்துக்காக வர்றாங்க அப்படின்னு. விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே, சரிப்பா யாருக்கு இப்போ குழந்தை வேணும் அப்படின்னு சாய்பாபா கேட்குறார். பத்மா சொல்கிறாங்க, நான் கட்டி வச்சதே குழந்தைக்காக, குழந்தை வரத்திற்காகத்தான் இந்த பெண்ணை நான் கட்டி வைத்தேன், எனக்கா குழந்தை வேணும், இவங்களுக்கு தான் குழந்தை வேணும், இந்த பெண்ணுக்கு குழந்தை வரத்தை தாருங்கள் சாயி என்று கேட்டவுடன், பாருப்பா என்ன ஒரு பெண், இப்படி பெண்கள் இருப்பதனால்தான் இந்தியா இன்னும் மேலோங்கி இருக்கிறது,
என்று சொல்லிட்டு, என்னம்மா குழந்தை கொடுத்துடலாமா அப்படின்னு சரஸ்வதியை பார்த்து சாய்பாபா கேட்கும் பொழுது, கடவுளே எனக்காக என்ன, இப்போதான் அந்த சரஸ்வதி ஸ்டேட்மெண்ட்டே சொல்கிறாங்க, என் பிறந்த வீடே நான் மறந்து போகும் அளவிற்கு என்னை தாயுமாகவும் அக்காவுமாகவும் இருந்து பார்த்து கொள்கிறவர் பத்மா. இப்போ இந்த குழந்தைக்காகவே நான் வந்திருக்கிறேன் என்றால், நாளைக்கு என் குழந்தையே பிறந்துருச்சு, என் குழந்தை ஒருவேளை பத்மா பெரியம்மாவை பார்த்துக்கல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாவமாகி போகும். எனக்கு குழந்தையே வேண்டாம் சாமி, அக்காவுக்கே குழந்தை கொடுத்துருங்கன்னு சொன்னோன்ன, அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி தியாகம் செய்து கொள்வதை சாய்பாபா அங்கு அமர்ந்திருந்த பக்தர்களிடம் ரொம்ப பெருமையாக சொன்னாராம். சரி இந்தாங்க, நீ ஒரு வயசு சாப்பிடு, யாருக்கு நானா சாகேருக்கு, நீ ஒரு வயசு சாப்பிடு பத்மாவுக்கு, நீ ஒரு வயசு சாப்பிடு சரஸ்வதிக்கு, மூன்று பேரும் கிளம்புங்கள், உங்களுக்கு குழந்தை பிறக்கும். சாயி நாங்கள் அடுத்து எப்போ வரட்டும், அடுத்த வாரம் வரட்டுமா, இப்படி வார வாரம் அந்த மாதிரி வரட்டுமா, ம் கிளம்புங்க கிளம்புங்க, உங்களுக்கு அடுத்து குழந்தை பிறந்த பின்பு இங்கே வாருங்கள் என்று சொல்லி வழி அனுப்பி விட்டிருக்கிறார் சாய்பாபா. சாய்பாபாவிற்கு ஒரு பழக்கம், இந்த மசூதியில் விளக்கேற்றுவதற்காக எண்ணெய்க்கு அந்த ஷீரடியில் இருக்கிற ஒவ்வொரு எண்ணெய் கடையிலும் சென்று ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போவார். கொஞ்சம் மீ கொஞ்சம்னு ஊற்றுப்பா, கொஞ்சம்னு ஊற்றுப்பான்னு ஒவ்வொரு கடையிலும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக எண்ணெய் வாங்கிட்டு வந்து இந்த துவாரக மையில் வந்துட்டு விளக்கேற்றுவார் சாய்பாபா. தீபாவளி நெருங்குகிறது, அங்கே இருக்கும் எண்ணெய் வியாபாரிகள் எல்லாம் தங்களுக்குள் பேசி வைத்துக் கொண்டார்கள், இந்த சாயி மசூதியில் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் அந்த எண்ணெய் வியாபாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து விட்டார்கள், யாரும் எண்ணெய் கொடுக்கக்கூடாது, அவர்கள்லாம் பேசி முடிவு பண்ணிட்டாங்க எண்ணெய் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. தீபாவளி நெருங்குகிறது, சாயி வந்துட்டு தாத்தியாவை கூப்பிட்டு, இங்கே பாரு எனக்கு இந்த கிளியாஞ்செட்டி அகல் விளக்கு இருக்குல்ல, எனக்கு ஒரு நூறு நூற்று கணக்கில் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடு, இந்த துவாரக மையம் முழுவதும் நான் வந்துட்டு அகல் விளக்கை வச்சு நான் அலங்கரிக்க போகிறேன், யார் யாரெல்லாம் எனக்கு திரி கொடுக்குறீங்க, கந்தல் துணி ஏதாவது இருந்தால் கொடுங்க, அதில் எனக்கு மக்களெல்லாம் நான் தாரேன் நான் தாரேன். சரி ஓகே, விளக்கு ஆச்சு திரி ஆச்சு என்ன வேணும். தீபாவளிக்கு முத நாள் நைட்டு சாமி கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை ஊற்றிக்கிட்டு போகிறார், அத்தனை விளக்குக்கு எண்ணெய் ஊற்றணும்ல, எண்ணெய் கொடு சாமி, தீபாவளிங்கிறதுனால எல்லோரும் பலகாரம் வாங்குற சுடுறதுக்காக எண்ணெய் எண்ணெய் கடையில் இல்லை, நல்லா இருப்பா, அடுத்த கடைக்கு போயிட்டு சாமி எண்ணெய் கொடுன்னு அவங்களும் அதே பதில், தீபாவளிக்காக எல்லாரும் பலகாரம் சுடுறதுக்காக எண்ணெய் வாங்கிட்டு போயிட்டாங்க, கடையில் ஒரு சொட்டு எண்ணெய் இல்லை, எல்லா கடையிலையும் விசாரிக்கிறாரு, ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாமல் வெறுங்கையோடு திரும்பி வருகிறார் மசூதிக்கு சாய்பாபா. ஒரு முடிவு கட்டி விட்டார், மகள் சாபதி இங்கே வாங்க, இந்த ட்ரம் நிறைய தண்ணி நிரப்புங்க, தண்ணியை நிரப்புறாங்க, அந்த தண்ணி எடுத்து அகழ் விளக்கில் ஊற்றி ஊற்றி திரிய வச்சு வச்சு பொம்னாட்டிகள்ட்டெல்லாம் கொடுக்குறாரு சாய்பாபா, அவங்க எல்லாம் போய் அரேஞ்ச் பண்ணுறாங்க. வந்து தண்ணீர் நிரப்பிய ஒவ்வொரு அகழ் விளக்குக்கும் சாய்பாபா நெருப்பேற்றி வைத்தார் என்பது வரலாறு. அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருந்தது தீபாவளி அந்த மசூதியில் கொண்டாடப்பட்டது என்பதை ஷீரடியில் உள்ள அனைத்து மக்களும் பார்த்து பகவானே சாய்பாபா சாய்ராம் சாய்ராம் என்று கையெடுத்து கும்பிட்டார்கள். குல்கர்ணி அதை கண்ணால் பார்த்து உண்மையிலேயே இந்த ஆள் சாமிதானோ என்று கையெடுத்து கும்பிடாத குறையாக அத்தனை பேரும் கும்பிட்ட பொழுதும் குல்கர்ணி ஏதோ கொஞ்சம் அந்த அகந்த இடம் கொடுக்காமல் இருந்திருக்கிறார்.